இல்ல மக்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்கல. நீ எப்படி இருக்கா? சும்மா இருக்கியா? நான் சும்மா இருக்கேன் மக்கா, அது ஒண்ணும் இல்ல. இல்ல இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? ஏன்னா அவன பையில இந்த ஆடு மேய்க்கிறதுனா கேவலமா பேசுதானுவேன், மாடு மேய்க்கிறதுனா கேவலமா பேசுதானுவேன், இதெல்லாம் கேள்விப்பட்டியால மக்கா? இல்ல ஆமால மக்கா, நானும் கேள்விப்பட்டேன். இல்ல இந்த அண்ணாமலை கூட ஆடுதான் மேய்ச்சிருக்காரு. ஆனா அவரு ஆடு மேய்ச்சதை வந்து இவங்க ஆட்டு புழுக்க அண்ணாமலைன்னு சொல்லுதானுல, அவரு ரொம்ப கேவலமா பேசுதானுல. இல்ல அவர் மட்டுமா ஆடு மேய்க்கிறாரு, எங்க பாட்டி ஆடு மேய்க்கிறா, இல்ல எங்க தாத்தா ஆடு மேய்க்கிறாவ, அப்ப அவையெல்லாம் கேவலமால? நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதல மக்கா. இல்ல பகவான் கிருஷ்ணனே மாடு மேய்ச்சிருக்காருல, இல்ல கடவுளே மாடு மேய்ச்சிருக்காரு, மாடு மேய்க்கிறது பெருமைடா. நீ அதெல்லாம் பத்தி எதுவும் கவலைப்படாதல மக்கா. இல்ல இந்த பீஸ் மனசுன்னு ஒருத்தர் இருக்காரு, இருக்குதாருல பீஸ் மனசு, இல்ல அந்த ஆளு அண்ணாமலையை ஆட்டு புழுக்க அண்ணாமலைன்னு சொல்லுதாருல, ரொம்ப மனசு சங்கடமா இருக்கல மக்கா. அந்த ஆளு வாய்க்கு பூட்டி யாருல போடுவா? இல்ல மக்கா கவலைப்படாத, சீக்கிரத்துல அவனுக்கு அவனுடைய வாங்கிடுவானுல. இல்ல ஒருத்தனை கெடுத்து ஒருத்தன் வாழ முடியாதுல மக்கா, கலிகாலம். அந்த காலத்துல தான் இன்னைக்கு தப்பு பண்ணா அடுத்த பறவையில தண்டனை, இப்ப அப்படிலாம் கிடையாதுல. கடவுள் உடனுக்கு உடனே கொடுப்பார்ல, ஆடுற வரைக்கும் சாமி ஆடை விட்டுட்டு அவனை அறுத்து விடுவார்ல. நீ அதெல்லாம் வச்சு கவலைப்படாத மக்கா. ஆமாம் மக்கா, நீ சொல்லுறது சரிதான் மக்கா. இப்பெல்லாம் தப்பு பண்ணா உடனே கண்ணுக்கு முன்னாடி தண்டனை கிடைச்சது இல்ல மக்கா. ஆனா அந்த பயிலும் திறந்த மனைக்கு தான் உள்ள. ஏன் ஆமல, ஏன் உனக்கு ஒன்று தெரியுமா? ஏன்னா இவனை ஆடு மேய்க்கிறது கேவலமாக பேசுதானுவன். இந்த செத்த பயிலுகளுக்கு ஆடு மேய்க்கலனா ஆட்டுக்கறி எப்படி வரும்னு தெரியுமால? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போயிடுவானுல, இந்த பைய தூக்கிட்டு மஞ்சள் பைய, கட்டை பைய, கேரி பைய, எல்லா இளவு பையும் எடுத்துகிட்டு போயிடுவானு, பொய் நல்ல கொழுப்பு கறியாக கொடுங்க அப்படின்னு கேட்பானுல கடையில் நின்று. ஏன்னா ஆமல, ஏன்னா நம்ம ஆடு மேய்ச்சாதனால இவங்களுக்கு கொழுப்பு கறி, ஈரல், குடலு, ரத்தம், மாட்டு சாணி வரைக்கும் விடமாட்டானு போல தெரியுதுல மக்கா. குடலு கேட்கானுவேன், ஈரல் கேட்கானுவேன், கொழுப்பு கறி வேணுமா, அப்புறம் மாங்காய் வேணுமா? மாங்காய் என்ன தெரியுமால? ஆட்டு டுபுக்கு. இல்லை ஆமால மக்கா, இல்லை நம்ம காலையிலேயே ஆட்டை வந்து ஆட்டாங்கரை குளத்தாங்கரை விலை எல்லா இடத்துலேருந்து வெயிலுக்குள்ளே திரிஞ்சு ஒரு லிட்டர் தண்ணி பாய்ட்டு தோளை தண்ணியை கையில் வச்சுட்டு கஞ்சியையும் வெங்காயத்தையும் உள்ளே போட்டு நம்ம ஊற்றி காடு காடாக மேய்ச்சி அதிலே உட்காந்து சோத்தை தின்னுட்டு இவங்களுக்கு ஆட்டை வளர்த்து கொடுத்தா இவனும் நல்லா பிரியாணி அது இது என்ன இளவுலாமல் சொல்லுதானுவில, பிரியாணி காணுவேன், டீப்பு பிரையும் காணுவேன், என்ன இளவுலாமல் சொல்லுதானுவில, நல்லா தின்னு விட்டு கொழுப்பு எடுத்து போய் இவனுக்கு பேசுதானுவில மக்கா. இனி எவனாவது ஆடு மேய்க்கிறவனை கேவலம் பேசினானு வைங்க, ஆட்டுக்கறி சஞ்சி வளர்க்குற மாட்டில் பாலை கறந்து குடிக்கணும், இவன் நோவாமல் தின்னுட்டு நோவாமல் குடிச்சிட்டு இவன் என்ன வேணாலும் சொல்லுவானுல, பேதியில் போவானுவேன், பேதியில் போவானுவேன். இல்லை மக்கா, போகிற போக்க பார்த்தா நமக்கும் சீப்பி மூத்து மாதிரி கோவம் திரும்பலை, நம்மளும் செத்த பயிலன் நார பயிலன்னு சொல்லி விடுவோம்னு பயமாக இருக்கலை.